இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா தமிழக அரசு மத்திய சிறைச்சாலையில் வந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து எயித்து டென்த்து டுவெல்த் எளி டிகிரி வரைக்கும் இருக்கிறவங்களும் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர அரசு பணி தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் நோ எக்ஸாம் எதுவுமே தேர்வு கிடையாது கட்டணம் கிடையாது எதுவும் கிடையாது இதுக்கு வந்து நேரடி டைரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் இதுக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரத்து எழுநூறுபாருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் என அனைவருமே விண்ணப்பிக்கலாம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கணுன்றத வந்து முழுமையாக தெரியும் இதுவரையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெய்லி ஒரு ஜாப் அப்டேட் நியூஸ் கண்டிப்பாக இருக்கும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்குண்ணா வேலைவாய்ப்பு வந்து எதில் அறிவிச்சிருக்காங்கன்னா சேலம் சிறை சாலையில் தான் இது வந்து வந்து அறிவிச்சிருக்காங்க எந்த வேகன்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா துப்பரிவு பணியாளருக்கு தான் அந்த வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ ஃபீஸ் நோ எக்ஸாம் நேரடி டைரெக்ட் மட்டும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த துப்பறிவு பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஏஜ் லிமிட்டை தான் நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கான பொதுப்பிரிவுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சுன்னு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இதோட சம்பளம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா பதினஞ்சாயிரத்தி பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறத பற்றி நம்ம பார்க்கலாம் இது எப்படி அப்ளை பண்ணினா நம்மளோட ரெசீமை வந்து நம்ம வந்து தபால் மூலிமா வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதோடய லாஸ்ட் டேட் வந்து என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபது அதுக்குள்ளே வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நோட்டிஃபிகேஷன் அதிகாரப்பூர்வமான நோட்டிஃபிகேஷன் இதில் பார்த்து சொல்லியிருக்காங்க திருச்சி மத்திய சிறை சாலையில் வந்து ஏ இதோட ஏஜி ஏஜி ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாரு எஸ்ஸிஎஸ்டிக்கு தேர்ட்டி ஃபைவ் எம்பிசிக்கு வந்து தேர்ட்டி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேற்பட்ட பதிவு பதிவு உரிய தகுதி பெற்றவருக்கு வந்து சுய விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே வந்து திருச்சி மத்திய சிறை கண்காணிப்பாளருக்கு கிடைக்கும் பேரும் வகையில் வந்து அனுப்பி வைக்குமாறு கொள்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க சரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்